ஹாய் ரேடியோஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கிளாக்கை எப்படி நம்ம பைத்தானில் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி, கம்மிங் டேஸில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து சோர்ஸ் கோடாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், அது நிறைய கம்ப்யூட்டர் விஷன் டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைப்ரரிஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா கிண்டர் லைப்ரரி தான். ஸோ இந்த லைப்ரரியெலாம் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இம்போர்ட் லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ கிண்டர் லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் கிண்டர் லைப்ரரியிலே இன்னொன்று டிடிகேன்னு ஒன்று இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டைமை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிண்டர் லைப்ரரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பெல்லாம் பில்டு பண்ணுறதுக்கு கிண்டர் லைப்ரரி தான் நிறைய யூஸ் ஆகும். தென் வந்துட்டு கிண்டர் டாட் டிடிகேன்னு இருக்குல்ல, இது வந்து எதுக்குன்னா ஸ்டைல் த கிண்டர் விஜெட்ஸ். அந்த விஜெட்ஸோட எல்லா ஸ்டைலாம் நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிடிகே லைப்ரரி வந்து யூஸ் ஆகும். ஸோ டைம் வந்து எதுக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஜிட்டல் கிளாக்னா டைம் இல்லாமையா? தென் வந்துட்டு எஸ்டிஆர் ஆஃப் டைம்ன்றது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் டைம் வந்து ஸ்ட்ரிங்கிலிருந்து விஜெட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்டிஆர் ஆஃப் டைம்ன்றது வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரூட் ஈக்குவல் டு டிகே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி கிண்டர் லைப்ரரியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான். ஸோ லைன் பை லைனாக பார்த்துட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் டாட் டைட்டில். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜெட்டோட டைட்டில்னா என்னன்னு நம்ம போகிறதுக்கு தான். அது வந்து நம்ம டபுள் கோச்சுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ சும்மா வந்து நம்ம சேனலோட பேர் என்ன வந்து அடிக்கிறேன், கோடிங் வித் ரோடியோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து டைட்டிலாக வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ புரியுதுங்களா இப்போது ரூட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஐ நோ திஸ் கோனா பி போரிங் வீடியோ, ஆனால் இதை கற்றுக்க நீங்கள் ஃபுல் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. ஐ ஹோப் ஆல் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் ரோல். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் கிளாக்கில் டைம் ஒன்றும் இல்லை, அந்த டைமை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப் டைம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லைப்ரரி இம்போர்ட் பண்ண தெரியுமா, அதை வந்து நம்ம இங்கே வந்து எடுத்துடுவோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஈஸ் டூ மாடுலஸ் ஆஃப் எம் ஈஸ் டூ மாடுலஸ் ஆஃப் எஸ் ஈஸ் டூ மாடுலஸ் ஆஃப் பி. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸு ஏஎம்ஆ பிஎம்ஆன்றது காட்டுறது தான் வந்து அந்த மாடுலஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேபிள் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த லேபிள் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் டாட் கான்ஃபிகர். கான்ஃபிகர்னால் இவ நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல அந்த ஸ்ட்ரிங்கு, அதை வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக இந்த விஜெட்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகிறேன். ஸோ இப்போ வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக ரொம்ப நேரம் நிற்கக்கூடியது தான், ஆனால் செகண்ட்ஸ் வந்து எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து லேபிள் டாட் ஆஃப்டர் ஆஃப்டர் ஃபங்க்ஷனில் வந்து ஒன் கமா டைம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது வந்து எதுக்குன்னா, செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ தான் நம்ம வந்துட்டு இப்போ லேபிள்ன்ற ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் ஈக்குவல் டு லேபிள் ஆஃப் ரூட் கமா ஃபாண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன தெரியுமா, ரூட்டு தான் வந்து கிண்டரோட லைப்ரரியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ரூட்டை தான் நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன். இப்போது நான் ரூட் கமா நான் ஏன் லேபிள் தனியாக ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு வரேன்னா, இப்போ நான் அந்த ரூட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கெலாம் வந்து ஃபாண்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம்ல, ஸோ அதுக்கோசம் தான் வந்து ஃபாண்ட் ஈக்குவல் டு நீங்கள் எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் நோட் பேடில் கூட நீங்கள் இதை தனியாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு கூட ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கமா அந்த ஃபாண்ட்டோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பண்ணோம், அது வந்து டபுள் கோச்சில் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து நம்பர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த பேக்ரவுண்டை வந்து நான் இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு டபுள் கோச்சுக்குள்ளே பிளாக்னு கொடுக்குறேன், அந்த கலரோட இது வந்து பிளாக்கு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் கிரவுண்ட். ஃபோர் கிரவுண்ட்னா அந்த ஃபாண்ட் வந்து வரணும்ல, அந்த ஃபாண்ட்டோட கலர் வந்து நம்ம இப்போ வந்து கிரீன் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து வரும், லேபிள் டாட் பேக் ஆங்கர் ஈக்குவல் டு சென்டர். ஸோ இது வந்து ஃபுல்லாக அந்த விஜெட்டை வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி சென்டராக அது ஒரு ஆப் மாரியாக வந்து எடுத்துகிட்டு வரது தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் அந்த டைமுன்ற ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட்டாக கூப்பிட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக மெயினில் போய் இது பண்ணிட்டு நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஆர் யூ எக்ஸைட்டட்? ஸோ பார்க்கலாம்.
ஸோ இதுதான் நம்ம அவுட்புட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு டிஜிட்டல் கிளாக்கே வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த அவுட்புட் எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ லைன் பை லைனாக நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் அவுட்புட்டை. இப்போ நான் அந்த 1, டைமுன்னு கொடுத்ததுனால தான் இப்போ வந்து அந்த செகண்ட்ஸே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த டைமிங்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம்ல, ஸோ அதுதான் வந்து இப்போ ஃபாண்டாக டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது சென்டராக இருக்குது தான் நம்ம ஆங்கர் ஈக்குவல் டு சென்டர்னு சொல்லிட்டு கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு பிளாக்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஸோ பிளாக் கலரில் இருக்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபோர் கிரவுண்டுன்றது வந்து அந்த ஃபாண்டோட கலர். ஸோ அதுதான் இப்போ வந்து க்ரீனில் இருக்குது. நம்ம வேறு ஃபாண்ட்டு கூட கொடுக்கலாம். இப்போ நான் வேறு ஃபாண்ட்டு தேர்றேன். ஸோ இதை வந்து நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபாண்ட்டோட இந்த ஃபாண்ட்டு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ அந்த சைஸ் கூட மாற்றலாம். ஸோ நான் இப்போ 100 எடுத்துகிட்டு 115 கூட போடுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த அவுட் போட்டு பார்ப்போமா. சைஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது. ஸோ இதான் நம்ம ஃபைனல் அவுட். ஸோ ஜஸ்ட் ஒரு எல்லாத்தையும் ஒரு ரீகேப் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கிண்டர் லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம், அப்புறம் டிடிகே லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம், அப்புறம் டைம் லைப்ரரி இம்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ரூட் ஈக்குவல் டு டிகேன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டைட்டில் கொடுத்தோம். டைட்டிலுக்கு அப்புறம் வந்துட்டு டைமுன்ற ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஃபாண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம லேபிள் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ரெட் பண்ணி பார்த்துட்டோம். பார்த்துட்டு இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கோடிங் கற்றுக்குன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து நம்ம பேஜை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.